ஹை டூட், இந்த விடையில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, டிக்டாக் வந்து இந்த ரீசெண்டாக பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டிக்டாக் எப்படி யூஸ் பண்ணலாம், டிக்டாக் வீடியோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க லேட் பண்ணாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து நம்ம இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம டிக்டாக் யூஸ் பண்ணால் ரெண்டு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் சென்டர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிங்க் விபேன் ஆப். இந்த ஆப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்திருக்கேன், லிங்கை லிங்க் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தமிழ் டெக் சென்டரில் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் தான் இந்த ஆப்பே கிரியேட் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆப்போட வீடியோ அது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்துருக்கும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய வெப்சைட் கொடுத்துருக்காரு, வெப்சைட் செக் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஐடி அவரே கொடுத்துட்டாரு, ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்டாக். டிக்டாக் பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் அந்த ஆப்பை கொடுத்துருப்பாங்க, பட் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லிங்க் விபிஎன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விபிஎன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணி ரெடின்னு ஒரு ஆப்ஷனை நீங்கள் கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி தான் நீங்கள் ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருந்த தமிழ்டெக் சென்டரில் ஆப்பை நீங்கள் ஸ்வைப் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்டாக் பேஜுக்கு நீங்கள் போய்க்கோங்க. டிக்டாக் பேஜுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம செர்ச்சில் எப்படி நம்ம வீடியோ வருமோ அதே மாதிரி செர்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அந்த ஓப்பன் டிக்டாக்கை நீங்கள் ஸ்வைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல வந்து ஆல்ரெடி நம்ம எப்படி விழுந்துட்டு வந்துகிட்டே இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன் அப் ஒன் ஆப்ஷன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு டிக்டாக் ஐடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சுன்னா இதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்முடைய ஃபாலோவர்ஸ் நம்ம ஆல்ரெடி யார் யாரை ஃபாலோ பண்ணிக்கிறது அப்படின்னு கிடச்சுன்னா உங்கள் ஐடி வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும்ல, அதனால் நீங்கள் இதனே யூஸ் பண்ணிக்கோங்க. சைன் அப் நீங்கள் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஐடி கொடுத்துருப்பாங்க, ஒருடைய ஃபோன் நம்பர் அந்த ஜிமெயில் ஐடியில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நீயாச நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், இந்த டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க, பட் இந்த ரெண்டு ஆப்லேயுமே நம்ம டிக்டாக் நம்ம யூஸ் பண்ணுறோமே, அப்போ இந்தியாவில் வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணுற அவசியமே இல்லைன்ற எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த ஆப் மூலிமா, இந்த ரெண்டு ஆப் மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாலோவர் சைடில் இருக்க வீடியோ எல்லாமே, ஓல்டு வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம், நம்ம ஐடியில் இருக்க ஓல்டு வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். பட் அந்த வீடியோ வந்து நம்ம ஷூட் பண்ணவோ இல்லை எடிட் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது. இந்த ரெண்டு ஆப் மூலயமா வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணாலே பரவாயில்ல, பட் பழைய வீடியோ நம்ம ஐடியில் இருக்க பழைய வீடியோஸ் எல்லாமே நம்ம மெமரிஸ் வந்து எல்லாமே எடுத்து பார்க்கணும்னா பார்த்துட்டு நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது, நான் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ தான் நான் ரெண்டாவது ஆப்பை நான் ஒரு ஆப்பை சொல்லியிருந்தேன். இந்த ஆப் என்னன்னா விபிஎன் ஆப், விபிஎன் லிங்க் ஆப் தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த ஆப் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தடவை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூடியூப் நீங்கள் ஏதாச்சும் வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 480p வரையும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன், 480p தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தடவை விபிஎனில் போய் அதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ண யூடியூப்பை ஸ்வைப் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ அதே வீடியோ நம்ம ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 480p வரையும் தான் கொடுத்துருந்தாங்க, பட் விபிஎனை ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 1080p வரையும் கொடுத்துருக்காங்க. நீதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா குவாலிட்டியில் நம்ம வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.